ராதே கிருஷ்ணா இப்போ நம்ம கேட்க போற கதை ராமாயணத்துலேருந்து இருந்து ஹனுமான் ராமாக்கு எப்படி ஹெல்ப் பார்க்கலாம் ராவணா சீதாவை தூக்கின்னு போனதும் ராமாவும் லக்ஷ்மணாவும் அவளை தேடிண்டே அப்போ அப்பதான் ஹனுமானை மீட் பண்ற ஹனுமானை பார்த்தா ஹனுமான் உடனே அவள் காலில் விழுந்து ராமா என்ன இந்த பக்கம் நான் உங்களோட பக்தன் உங்களுக்கு நான் எந்த விதத்துல ஹெல்ப் பண்றது அப்படின்னு கேக்குறாரு ராமா வந்து ராவணா என்னோட மனைவி சீதாவை தூக்கிட்டு போயிட்டான் அவனை தேடிண்டே இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு ஹனுமான் வந்து எங்க ராஜா சுக்ரீவா கிட்ட வாங்கோ கிஷ்கிந்தாவோட ராஜா அவர் அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் கண்டிப்பா உங்களுக்கு அப்படின்னு சுக்ரீவா கிட்ட கூட்டிட்டு போறாரு சுக்ரீவாவும் ரொம்ப ஹாப்பி ராமாவை பார்த்து லக்ஷ்மணாவை பார்த்து ராமா உங்களுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் எங்க அண்ணா வாலி என் மனைவிய என் ராஜ்யத்தை எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டாரு அதை எப்படியாவது எனக்கு திரும்ப மீட்டு கொடுத்தேல்னா எனக்கு ஹெல்ப் பண்ணேல்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு என்னோட ஆர்மி மொத்தத்தை வச்சு நான் சீதா மாதாவை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு ராமாவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படி வாலியும் சுக்ரீவாவும் ஃபைட் பண்றச்சே ராமா சுக்ரீவாக்கு ஹெல்ப் பண்ணி வாலிய வதம் பண்றாரு இதனால ஃபுல் ராஜ்யம் மனைவி எல்லாம் சுக்ரீவாவுக்கு கிடைச்சிருது இப்போ சுக்ரீவா வந்து அவரோட ஃபுல் ஆர்மிய சீதா மாதாவை தேடுறதுக்கு ரெடி பண்றாரு நாலு பக்கத்துக்கு பிரிச்சு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நாலு பக்கமும் ஆர்மி அனுப்புறதுக்கு ரெடி பண்றாரு சீதா மாத்தா யாருக்கு கிடைப்பா தெரியல எல்லா பக்கமும் அனுப்பலாம் அப்படின்னு ரெடி பண்றாரு ஆனா ராமாக்கு மட்டும் தோன்றது ஹனுமானாலதான் சீதாவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சோ அவரு அவரோட ரிங்க ஒண்ணு ஹனுமானுக்கு கொடுத்து ஹனுமான் நீ சீதாவை பார்த்ததும் இந்த ரிங்க கொடு அப்ப நீ என்னோட ஆளு அப்படின்னு தெரிய வரும் சீதாக்கு என்னன்னா ராமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஹனுமான் அதை எடுத்துட்டு கிளம்புறாரு மத்த எல்லாரும் கூட கிளம்புறா சவுத் பக்கம் ஹனுமான் ஜாம்பவான் அங்கத் எல்லாரும் சவுத் பக்கம் போறா அங்க ஒரு பெரிய வல்ச்சரை பாக்குற அந்த வல்ச்சர் வந்து ஜட்டாயு மாதிரியே இருக்கு அப்பதான் ஜாம்பவான் சொல்றோம் இது ஜட்டாயோட அண்ணா சம்பாத்தி அப்படின்னு கூப்பிட்டு பேசுற ஏன் உங்களுக்கு தெரியுமா என் தம்பி ஜட்டாயுவ எப்படி இருக்கான் ஜட்டாயு அப்படின்னு கேக்குறா சம்பாத்தி ஜட்டாயு வந்து ராவணாவோட ஃபைட் பண்ணி சீதா மாத்தாவை ஹெல்ப் பண்றதுக்கு ஃபைட் பண்ணி உயிரை விட்டுட்டான் அப்படின்னு சொல்றாய்வா அவர் தான் தெரியறது சம்பாத்திக்கு ரொம்ப வருத்தப்படுறான் வருத்தப்பட்டுட்டு இதோ இந்த தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்கே இதை தாண்டினா லங்கா இருக்கு லங்காவில் தான் உங்களுக்கு ராவணா கிடைப்பான் லங்காவோட ராஜா தான் ராவணா அப்படின்னு சொல்றது சம்பாத்தி பாக்குறா இவ்வளோ தண்ணி இருக்கு இதை தாண்டி அங்கெங்கயோ கொஞ்சம் தெரியது எப்படி போறது யாரு போவா சீதா மாத்தா இருக்காளா இல்லையா தெரியாதே பாக்கணுமே கூட்டிட்டு போக முடியாது அப்பதான் ஜாம்பவான் சொல்ற ஹனுமான் உன்னாலதான் போக முடியும் மட்டும்தான் போக முடியும் உனக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு அப்படின்னா ஹனுமான் கொண்டுமே புரியல என்ன இல்லையா நானா அப்படின்னு கேக்குறாரு ஆமா ஹனுமான் உன்னால பறக்கலாம் முடியும் நீ சின்னப்ப சன்னு கிட்டேயே போயிட்ட நீ உனக்கு உன்னோட பவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுன்னு உனக்கே தெரியாம மறைச்சு வச்சிருக்கா எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் அப்படின்னு ஜாம்பவான் சொல்றான் இப்பதான் கரெக்ட் டைம் உன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு சீதா மாதாங்க இருக்காளா இல்லையான்னு நீ தான் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றா ஜாம்பவான் சரின்னு சொல்லிட்டு ஹனுமான் வந்து ஓகே எப்படியா சீதா மாத்தாவை கண்டுபிடிக்கணும்னு மனசுல வச்சுண்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொன்னதும் அவரோட சைஸ்ல இருந்து எவ்வளோ பெருசாடுறாரோ அப்படியே டாலாடுறாரு திரும்ப ஒரு வாட்டி ஜெய் ஸ்ரீராம்னதும் அப்படியே தண்ணி மேல பறக்கிறாரு பறந்து 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 போறாரு அந்த தண்ணிய தாண்டி அந்த லங்கா பக்கம் போயிட்டு இருக்காரு பறந்து 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 போறாரு தண்ணி மேல லங்காக்கு போற வழியில லங்காவை காட் பண்ற ஒரு ராட்சசி இருப்பா லங்கிணின்னு அவளோட ஃபைட் பண்ணி அவளை வதம் பண்ணி போறாரு லங்காக்கு போயிட்டாரு யாராவது அவரை குட்டி ஆயிடுறாரு குட்டினா பூச்சி மாதிரி இன்செக்ட் குட்டி ஆயிடுறாரு குட்டி ஆய ஒளிஞ்சுண்டு ஒளிஞ்சுண்டு தேடுறாரு சீதா மாதாவ சீதா மாதா தெரியாது எப்படி இருப்பான்னு ஆனா தேடிட்டு இருக்காரு அப்போ அவர் வந்து ராவணாவோட வைஃப் மண்டோதரிய பார்த்து சீதா நினைச்சுக்கிறாரு ஆனா அவருக்கு தெரியறது சீதா இப்படி இவ்வளோ அழகா ரெடியாயி இந்த மாதிரி இருக்க மாட்டா ராமா இல்லாம சீதா இப்படி ஹாப்பியா இருக்க மாட்டா இது சீதா கிடையாது அப்படின்னு தோன்றுறது திரும்ப தேடி 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 வந்துட்டு இருக்கச்சே வனத்துல ஒரு செடி கீழே உட்கார்ந்து பாக்குற யாரு சீதா இருக்கா அவருக்கு தான் சீதா மாதா அப்படின்னு அவர் அந்த சீதாவை சுத்தி இருக்கிற எல்லாம் தூங்கினதும் போயிட்டு சீதா சீதாமதா உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா சீதா ஃபர்ஸ்ட் புரியல யாரு நீ உன்ன ராமாதான் அமிச்சான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ராமாவோட ரிங்க கொடுக்குறாரு ராமாவோட ரிங்க கொடுத்து கொடுத்ததும் சீதாக்கு புரிஞ்சு போயிடுது ஆஹா இது என்னோட சுவாமியோட ரிங் தான் நல்லா இருப்பா நீ யாரு அப்படின்னா நான் ஹனுமான் நானு ராமதூதன் நான் உங்களை தேடிதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னதும் சீதா வந்து சரி ராமா எங்க அப்படின்னா வராரு வந்துருவாரு வந்து உங்களை கூட்டின்னு போயிடுறோம் நாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஹனுமான் கிளம்பி சரி ஒரு வாட்டி ராவணாவை பாத்துட்டு போலாம் அப்படின்னு ராவணா கிட்ட போறாரு ராவணா கிட்ட போனா பத்து தலை ராவணா உட்கார்ந்துருக்கான் அங்க பேலஸ்ல இவர் போய் அவன் எதிர்க்க நின்னு ஹே ராவன் நீ பண்ணது ரொம்ப தப்பு நீ இப்படி சீதா மாத்தாவை தூக்கின்னு வந்தது ரொம்ப தப்பு திரும்ப ராமாவுக்கு கொடுத்துட்டு அவர் காலில் விழுந்து மன்னிப்ப கேளு அப்படின்னதும் ராவணாக்கு அப்படி ஒரு கோபம் வருது என்ன தைரியம் இருந்தா என்னோட ராஜ்யத்துக்கு வந்து என்னோட என் எதிர்க்க நின்று ராமா காலில் விழ சொல்லி கேப்ப நீ எல்லாம் அந்த மங்கியா கட்டி போட்டுருங்கோ அப்படின்னு கத்துறான் கட்டி போட்டுடுறா அவனோட வாலுக்கு நெருப்ப வையுங்கோ அப்படின்னதும் வாலுக்கு நெருப்ப வச்சிடுறா ஆனா ஹனுமான் எவ்வளோ பவர்ஃபுல்னு ராவணாக்கு தெரியல ஒரு வாட்டி இப்படி என்னதும் அந்த கட்டெல்லாம் பிஞ்சு போயிடுறது ராவணா பார்த்துட்டே இருக்கான் அப்படியே பறக்கிறாரு பறந்து 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 போய் அவரு வாலில் இருக்கிற நெருப்ப கொண்டு போய் என்ன பண்றாரு லங்கா பூரா எரிச்சிடுறாரு லங்கா பூரா எரிச்சுட்டு ராவணா கிட்ட சொல்றாரு நானு ராமாவோட எங்க ஆர்மியோட திரும்ப வரேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு மொத்தம் லங்கா பூரா எரிஞ்சிருது அப்படியே பறந்து 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 வந்துடுறாரு பறந்து வந்து ராமாவை பார்த்து கண்டேன் சீத்தையை அப்படின்னு சொல்றாரு ராமாக்கு ஒரே சந்தோஷம் ஹனுமானை பார்த்து என்ன சொல்ல போற ஹனுமான்னு ஏங்கின் இருக்கிற ராமாக்கு கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறாரு சரி எல்லாரும் போலாம் லங்காக்கு போய் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டா இப்போ அந்த சமுத்திரத்துக்கிட்ட வந்தா அங்க ஒருத்தர் வராரு இவாளை பாக்குறதுக்கு அது யாருன்னா ராவணாவோட தம்பி விபீஷணா விபீஷணா வந்து ராவணாவோட தம்பியா இருந்தாலும் ராவணா பண்றது தப்புன்னு தெரியறது விபீஷணாக்கு மனசு ஒத்துக்கல ராவணா கிட்ட நிறைய வாட்டி சொல்றா அண்ணா நீங்க பண்றது தப்பு இப்படி ராமாவோட மனைவிய தூக்கின்னு வந்தது தப்பு திரும்பி குடுத்துடலாம் அப்படின்னா ராவணா ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் என் தம்பியா இருந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசுறியா நீ வெள்ளப்பயிடுங்கேந்து அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுர்றாரு விபீஷணா உடனே ராமர் சரணத்துக்கு வந்துட்டு ராமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நான் இங்க இருக்கேன் அப்படின்னதும் ராமா ஏத்துக்கிறேன் சரிப்பா அப்படின்னு விபீஷணா வந்து நம்ம இந்த சமுத்திரராஜனை வேண்டிண்டா நம்மளுக்கு அவரே காட்டுவார் அப்படின்னதும் ராமா அங்க ஒரு சிவலிங்கத்துக்கு ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணிட்டு சமுத்திரராஜனுக்கு ஒரு பூஜை பண்றாரு 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 நிறைய நேரம் வரவே இல்லை சமுத்திரராஜன் ராமாக்கு எப்பயும் வராது ஆனா அப்போ ஒரு கோவம் வருது வந்ததும் அவரு அவரோட ராமபானத்தை எடுக்கிறாரு ராமர் எடுத்த பானத்தை திரும்ப வைக்கவே மாட்டாரு இத பார்த்ததும் சமுத்திரராஜன் வந்து ராமா மன்னிச்சுக்கோங்கோ என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருங்க என்ன அப்படின்னதும் ராமா நான் என்னோட அம்ப எடுத்துட்டேன் என்னோட ராமபானத்தை எடுத்துட்டேன் நான் என்ன பண்றது அப்படின்னா இங்க ஒரு ஹில் இருக்கு இந்த ஹில் மேல அடிச்சிருங்கோ பிளீஸ் என்ன ஒண்ணும் பண்ணாது சரி அந்த ஹில் மேல அடிச்சா அது கல்லு கல்லா விழுருது இப்ப இந்த கல்லெல்லாம் எடுத்து அது மேல ராமா ராமா ராமான்னு எழுதி நீங்க தண்ணியில போட்டா அது அப்படியே தண்ணி மேலேயே நிற்கும் அது என்ன ஆகும் கல்லெல்லாம் சிங்க் இடாது ஆனா ராமான்னு எழுதி தண்ணியில போட்டா அது ஃபிளோட் ஆகும் நீங்க அப்படியே பிரிட்ஜு கட்டிண்டு போயிடலாம் எங் உங்க எல்லார் வேட்டியும் தாங்குவோம் அது அப்படின்னு சமுத்திரராஜன் சொல்றான் சரி எல்லாரும் ஸ்டார்ட் பண்றா ராமா ராமான்னு எழுதுறத அப்போ என்னருது ஒரு குட்டி ஸ்குவல் கூட ஹெல்ப் பண்றதுன்னு கதை இருக்கு அதை பார்த்து ராமாச்சோ இத்து நூண்டு இருக்கே இதுவும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதே அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிண்டு அதை முதுக தடவுவாரு அப்படி முதுகை தடவினதுனாலதான் ராமாவோட கையோட மார்க்கு வந்து அந்த ஸ்குவிரலோட முதுகு மேல விழுறதுன்னு கதை இருக்கு அப்படி ராமா லக்ஷ்மணா விபீஷணா மூணு பேரும் சுக்ரீவாவோட ஆர்மி ஹனுமான் ஜாம்பவான் அங்கத் எல்லாரையும் சேர்ந்து லங்கால போய் கால் வச்சிடுறா ராதிகிருஷ்ணா